மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வையகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாஜக தலைவருக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு குஷ்பு திடீர் விலகல். இந்த தேர்தல் நேரத்தில் குஷ்பு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே அப்படின்றத என்னாலேயே தாங்க முடியலையே. நம்ம சங்கிகள்லாம் எப்படி தான் தாங்குவாங்களோ, குறிப்பாக எங்கள் அண்ணன் ஃபாருக்கு இதெல்லாம் எப்படி தான் தாங்கிக்க போகிறானே தெரியல. ஏன்னா எங்கள் அண்ணன் ஃபாருக்கு இருக்கானே குஷ்புவோட வெறித்தனமான தம்பி அவன். பாஜக தலைவர் JP நட்டாவுக்கு நடிகை குஷ்பு மிகுந்த வருத்தத்தோட ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு தெரிந்தபடி கணிக்க முடியாதது. சில சமயங்களில் நாம் சிறந்த நிலையில் இருப்பதாக உணரும் போது அது நமக்கு சோதனைகளை தான் அளிக்கிறது. நானும் அப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு முதல் வரியிலேயே சோகமா எழுதியிருக்காங்க. இதை படிக்கும் போது நம்ம நட்டாவே நடுக்கி போயிருப்பாரு. மை டியர் குந்தவி, என் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஒண்ணு என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. அடுத்து அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, 2019 டெல்லியில் ஏற்பட்ட விபத்தை தொடர்ந்து எனக்கு எலும்பில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த காயம் கடந்த 5 என்னை துன்புறுத்துகிறது. தொடர்ந்து சிகிச்சை அளித்தாலும் குணம் அடையவே இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே எழுதியிருக்காங்க. ஐயோ பாவம், இந்த லெட்டரை படிக்கும் போது நமக்கே மனசு இவ்வளவு புண்படுது. நம்ம நட்டா எப்படிதான் புண்படுத்திருப்பாரோ, எப்படிதான் தாங்கி இருப்பாரோ. அவரை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவன் உங்களை அடிச்சது அப்போ ஞாபகம் வரும். அந்த வரியை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்பா. இப்படி 5 முன்னாடி 2019 ஏற்பட்ட விபத்தால இப்ப பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் குழு சொல்லியிருக்காங்களாம். அதனால வேறு வழி இல்லாம என்னால பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனா சோசியல் மீடியாவில் பாஜக கொள்கையை மக்களிடம் சேர்ப்பேன். 3வது முறையாக மோடி பிரதமராக வருவதை அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்படிக்கு குஷ்பு அப்படின்னு அழுதுட்டே அந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க. அந்த நிம்மதியோட நான் இங்கிருந்து போறேன். 2019 விபத்து நடந்துச்சான், அதனால 2024 பிரச்சாரம் பண்ண முடியாதான். பா, லெட்டர்னா இப்படிதான் இருக்கணும். செம பிளான் பண்ணி லெட்டர் போட்டிருக்காங்க பாருங்க. நான்லாம் ஸ்கூல் லீவ் லெட்டர் எழுத தெரியாம பல தடவை அடி வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்ச பொய் அப்படி என்னன்னா, எங்க தாத்தா செத்துட்டாரு, எங்க பாட்டி செத்துட்டாங்க, இவ்வளவுதான் என்னோட அதிகபட்ச பொய். அப்போ எங்கள் டீச்சர் கேட்பாங்க, ஏண்டா உங்கள் தாத்தா எத்தனை தடவை சாவார் அப்படின்னு சொல்லி எங்கள் டீச்சர் என்னை சாவாடி அடிப்பாங்க. ஆனால் அக்காவை பாருங்கள், எவ்வளோ அழகாக 5 முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதால் இப்போ பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு அற்புதமாக எஸ்கேப் ஆகிருக்குது. உண்மையிலே நம்ம குஷ்யக்கா கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது போல. தாமரை மலரியும் அப்படின்னு ஆடி காட்டின குஷ்பு இப்போ ஏன் திடீர்னு எஸ்கேப் ஆகிறாங்க தெரியுமா? ஏன்னா பாஜக தோல்வி இன்னைக்கு நாடு முழுக்க வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு. குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கவே முடியாது. அதான் ஜெயிக்காத குதிரை மேல நம்மளை ஏறி அசிங்கப்பட வேணாமே அப்படின்னு சொல்லி நேக்கா எஸ்கேப் ஆயிருக்குது நம்ம குஷக்கா. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்தில் பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான். இப்ப 2 முன்னாடி கூட தமிழ்நாட்டில் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் குஷ்புவை வந்து சுத்து போட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. இதே நிலமையில நம்ம மக்கள் கிட்ட போனா மக்கள் மனாங்கனியமா கேட்காத கேள்விலாம் கேட்பாங்க. இது போக நம்ம புருஷன் வேற ஒரே கதையை 4 அரண்மனை பார்க் 4 வேற எடுத்து வச்சிருக்காரு. இப்படி பாஜக சேர்ந்து அசிங்க பட்டு போய் அந்த போல போனீங்கன்னு அவமா போயிட போகுதுன்னு சொல்லி தான் நம்ம அக்கா வந்து அலேக்கா மேல எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. அதனால பாஜக ஒருவேளை மறுபடியும் தேர்தலை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு உடம்புலாம் சரியாச்சுன்னு வந்து சேர்ந்துக்கலாம். ஜெயிக்கல அப்படின்னா நவுந்துதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் பாஜகவோட ரிசல்ட் எப்படி இருக்கும்ன்றது குஷ்பு பண்ண இந்த காரியத்திலே நம்மளுக்கெல்லாம் தெளிவா தெரியுது. சமீபத்தில் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்தை ஆதரிச்சு பா சிதம்பரம் பிரச்சாரம் பண்ண போயிருந்தார். அப்ப அங்க திடீர்னு ஒரு பெண் ஒரு வழி மறைச்சு கார்த்தி ஓட்டு கெட்டு வந்தா கல்லாலி அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிளிகளுக்கு எந்த ஒரு காரியா இருப்பா? ஆனா அப்ப கூட பா சிதம்பரமும் காங்கிரஸ் தொண்டர்களும் கொஞ்சம் கூட கோவமே படல. அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்னடா இந்த பொம்பளை நியாயமா பார்த்தா ஒன்றிய அரசு தானே கேள்வி கேட்கணும். ஆனா
பத்து வருஷம் ஆட்சி பொறுப்புல இல்லாத காங்கிரஸ் மடக்கி இப்படி கேள்வி கேக்குதேன்னு சொல்லி அந்த சம்பவம் நடக்கும்போதே எனக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தோணுச்சு. ஆமாவா இல்லையா? அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியேதான் அங்க நடந்திருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர்களை மடக்கி கேள்வி கட்டி கொள்ளால அடிப்பெல்லாம் சொன்னாங்களே அந்த அம்மா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து அதிமுக அங்க வராங்க. அதிமுக அங்க வரும்போது ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தது மட்டும் இல்லாம ப சிதம்பரம் ஓட்டி கட்டி வந்தாரு, நல்லா நல்லா நாக புழுகிற மாதிரி கேட்ட அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதனையை சொல்லி அங்க பயங்கரமா பில்டப் பண்றாங்க. ஆக மொத்தம் இது எல்லாமே சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக அதிமுக செஞ்ச செட்டிங் தான். யாரே செட்டிங்க? அடுத்ததா ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தேமுதிக வேட்பாளருக்காக பேமலத்தா படுவேகமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க வந்து ஒரு குழந்தைய கையில கொடுத்துட்டு பேர் வைங்க பிரேமலதா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்க. பேர் என்னம்மா? பேர் வைக்கலங்க. என்னம்மா பேர் வைக்கலையம்மா? ஆமா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? இப்ப வந்து அதிமுக கூட்டணியில தேமுதிக இருக்கிறதுனால விஜயகாந்த் ஜெயலலிதா இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விஜய ஜெயா அப்படின்னு சொல்லி அற்புதமான பேர் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு, அனுதினமும் அம்மா நினைப்புல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களே அசரக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா மேல அப்படி பாசம் வச்சிருக்காங்க இந்த பிரேமலதா. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. ஓகே, இப்படி இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேமலதா பண்ருட்டிக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அங்க போய் தலையில அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. என் துரதிருஷ்டம், கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. கேப்டன் கூடயே என்னைக்குமே வந்த நானு இன்னைக்கு கேப்டன் இல்லாம முதல் முறை உங்க கூட வந்திருக்கிறேனே. ஏன் கடவுள் இப்படி செஞ்சாரு நம்மள தெரியலையே. இல்ல, மனசுல இருக்கிறதா வார்த்தை வழியா வாய் வழியா வரும் அப்படின்னா, இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசக்கூடிய நம்ம பிரேமலதா முந்தானத்து சாணக்கியா டிவில ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அந்த இன்டர்வியூலயே அவங்க மனசுல இருந்து ஒரு வார்த்தை ஒண்ணு வந்துச்சு, பயங்கரமான வார்த்தை. அஞ்சு தொகுதியை வித் ராஜ்யசபா கிடைச்சிருக்கு, நாங்க கேட்ட தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய அந்த சீட்டு கரெக்டா மக்களால போற்றப்பட்ட கேப்டனை ஒரு பொம்மை மாதிரி தான் வச்சு அவரு நோய்வாய்ப்பட்ட நேரத்துல கூட ரெஸ்ட் எடுக்கவே விடாம மாநாடு போட்டீங்க. இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறமா மக்கள் அவர் மேல அன்பா இருக்காங்கன்னு அதை பயன்படுத்தி அழுது தலையில அடிச்சுக்கிறது எல்லாம் என்னன்னு சொல்றது. நாளுக்கு நாள் பிரேமலதா அந்த தேமுதிகவை தன் கையால அழிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஒரு மூணு முடிச்சால முட்டாளே கேளு கேளு தம்பி. ஆனா இந்த இடத்துல நம்ம ராகுல் காந்தியை வந்து பாராட்டி ஆகணும். அவரோட பாட்டி இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவருடைய தந்தை ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்புல உடல் துண்டு துண்டா செதறடிச்சு கொல்லப்பட்டாரு. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே போய் என் பாட்டி ஒரு பிரதமர் அவங்கள கொண்டுட்டாங்க, என் தந்தையும் ஒரு பிரதமர் அவர் வந்து உடல் சிதைஞ்சு துண்டு துண்டாக்கி கொண்டுட்டாங்க, அதனால என்ன பிரதமர் ஆக்குங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயுமே அழுதது கிடையாது. தன்னோட திறமை, நான் வந்தா நாட்டு பிரச்சனையை எப்படியெல்லாம் சரி செய்வேன், நாடு இப்போ என்ன பிரச்சனையில இருக்கு அப்படின்னு மட்டும்தான் அவரு மக்களை சந்திக்கிறாரு. நம்ம மோடிஜி இருக்காரு, அவர் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் ராணுவ வீரர்கள் பேரை சொல்லி, ஆடிட்டர் ரமேஷ் பேரை சொல்லி, என்னோட தாய் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி வகை வகையா அழுவாரு. ஆனா ராகுல் அழுகையை வந்து ஆயுதமாவே எடுக்கல, அறிவு ஆயுதமா எடுத்து மக்களை அணுகுவாரு. அந்த ராகுல் மட்டும் இங்க பிரதமரா வந்தா உண்மையிலேயே இந்தியா அறிவு பாதையில தான் பயணிக்கும். ஓகே, இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலா வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா மசால் வடை மசால் வடையா? பேட்டை பராக்.